ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி உலகம். இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான ஷாப்பிங் வீடியோ பார்க்கலாம். இங்கே வந்து பழைய காலத்தில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லாம் வந்து எஸ்டேட் சேல் அப்படின்னு சொல்லிட்டு ஏலத்தில் விடுவாங்க. அந்த ஏலத்துலேருந்து வாங்கக்கூடிய பொருட்களை வந்து ஆன்டிக் மால் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கடைகளில் வந்து அந்த மாதிரிப்பட்ட பொருட்கள் மட்டும் விற்பாங்க. அதில் வந்து மோஸ்ட்லி எல்லா பொருளுமே வந்து ரொம்ப யூனிக்காக ரொம்ப வித்தியாசமான பொருட்கள் வந்து நமக்கு நிறைய வாங்க கிடைக்கும். நம்ம போய் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். கடைக்கு வந்துட்டோம். இனி வந்து நம்ம பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. உள்ளே வந்ததும் இந்த மாதிரி சின்ன சின்ன பூத் மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த ஒரு ஒரு பூத்தும் வந்து ஒரு ஒருத்தவங்களோட கடை. அதில் ஒன்று வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஒருத்தவங்களும் வச்சுருப்பாங்க. இது வந்து புக்ஸை வந்து நடுவில் வச்சுட்டு ரெண்டு ஓரத்துலேயும் புக்ஸ் விழாமல் இருக்கிறதுக்காக வைப்பாங்கல்ல அந்த புக் எண்ட் அந்த ஸ்டாண்ட். அதுக்கப்புறமா இது வந்து காற்றடிச்சு அந்த சத்தம் கேட்கும்ல பெல் அடிக்கிற மாதிரியான ஒரு இது. கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பெட்டி மாதிரி வச்சுருக்காங்க, பாக்ஸ் மாதிரி. அதுக்கப்புறமா இந்த பூத்தில் நம்மளோட இட்லி குக்கர் மாதிரி இருக்கேன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா இது வந்து முட்டை வேக வைக்கிறது, அந்த போஸ்ட் எக்லாம் பண்ணுவாங்கள்ல அதுக்குள்ளது. அதே மாதிரி ஒரு ஸ்டீமரும் வச்சுருக்காங்க, பழைய காலத்தில் யூஸ் பண்ண ஸ்டீமர். இது வந்து நம்மளோட மண்ணெண்ணெய் விளக்கு இருக்கும்ல அதே இதில் வந்து கீழே வந்து செராமிக்கில் பண்ணியிருக்காங்க. இதை தேய்ச்சா என்ன வரும்? அப்புறமா இது வந்து ஒரு கேண்டில் ஸ்டாண்ட், இதோட சிறகை வந்து நம்ம விரிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் பழைய பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, ஆனால் வந்து இது வந்து இன்னும் ஒர்க் ஆகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படியே குட்டியாக இருக்குது. இதை வந்து நம்ம போகிற வழியெல்லாம் தூக்கிட்டு போயிடலாம். இது வந்து 1901 கட்டின ஒரு மர வீடு வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஒரு மிக்கி மவுஸ் ஃபோன் இருக்குது. அப்படி எனக்கு யாராச்சும் ஃபோன் பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்போம். ஹலோ, நான் ஸ்டெஃபி பேசுகிறேன். ஏய், நான் தான் பயங்கரமான லாப்ஸ்டர், வந்தால் கடிச்சிருவேன். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் அந்த கிளாஸில் பண்ண ஏஞ்சல் அந்த மாதிரிப்பட்ட பொம்மைகள்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து பேர்ட் ஃபீடர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு யூஸ் ஆகும், அதனால் நான் வந்து இதில் வந்து ஒரு 2-3 எடுத்திருக்கேன். என்ன பாட்டுடா? இது வந்து ஃபஸ்ட்டு அந்த கொக்கோ கோலா ஆட்லலாம் வரும்ல அந்த இது பிக்சர். அப்புறமா இந்த பூத் ஃபுல்லாகவே வந்து நிறைய சால்ட் அண்ட் பெப்பர் வச்சுருக்காங்க, அந்த சின்ன சின்ன இதாக அழகாக வச்சுருக்காங்க பறவைகள். அது மாதிரி ஃபுல்லாகவே வந்து நிறைய சால்ட் அண்ட் பெப்பர், அப்புறமா குட்டி குட்டி செராமிக் கிண்ணங்கள் வச்சுருக்காங்க. இது வந்து செம்ம க்யூட்டாக இருக்குது, ஒரு லேடி பக், அது பக்கத்தில் வந்து ஒரு மஷ்ரூம் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதை ஓப்பன் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, டேப் போட்டு வச்சுருக்காங்க. மறுபடியும் இந்த பூத் ஃபுல்லாகவும் வந்து சால்ட் அண்ட் பெப்பர். இது வந்து செம்ம க்யூட்டு, ஒரு சின்ன கல்லில் வந்து அதோட மீசையும் வாலும் மட்டும் இரும்பில் பண்ணியிருக்காங்க. அது கூடவே வந்து இன்னொன்று வச்சுருக்காங்க. இது வந்து என்ன விலங்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. பெல் மாதிரி வச்சுருக்காங்க, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு கோழி, அதை ஓப்பன் பண்ணால் ஒரு சின்ன பேஸ்கெட் மாதிரி உள்ளே ஏதாவது வச்சுக்கலாம் நம்ம. டிங் 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 டிங். இது வந்து ஒரு குக்கி ஜார், இது வந்து அந்த மரத்தில் பண்ண மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ஒர்க் டிசைன்லாம் அழகாக இருக்குது. இது வந்து அந்த மரத்தில் பண்ணியிருக்க அந்த குதிரை மாதிரி அழகாக இருக்குது. இது வந்து பழைய காலத்து அக்கார்டியன், இது வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்ததே கிடையாது, ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த கலரும் டிசைனும் நல்லா இருக்கு. இது வந்து இப்போ நான் ரீசெண்டாக நிறைய இடத்துல பார்க்குறேன், அந்த கல் வச்சு பண்ண அந்த ஸ்டோன் ஆர்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து நானும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அப்புறமா அந்த கடையிலேருந்து இன்னொரு கடைக்கு வந்திருக்கோம், இங்கேயும் வந்து கொஞ்சம் இதே மாதிரி பொருட்கள் வச்சுருக்காங்க. இது வந்து நல்லாயிருக்கு, உள்ளே வந்து அப்படியே ஓடிட்டுருக்குற மாதிரி. போகிறப்போ வச்சுட்டு போயிடணும்டா, ஓடிப்போம். இந்த செக்ஷன் வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரம் ஓடி போயிடலாம். அப்புறமா இங்கே வந்து ஒரு பப்பாளி பழம் மாதிரி ஒரு ஜக்கும் 4 கப்பும் வச்சுருக்காங்க. இங்கே வந்துரு, இங்கே வந்துரு, இங்கே வந்துரு. இது வந்து கல்லில் பண்ண மாதிரி ஒரு குக்கி ஜார், அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு.
பழைய காலத்தில் நம்ம வந்து அந்த மையும் இறகும் வச்சு எழுதுவோம்ல அந்த இது வச்சுருக்காங்க. அப்படி இங்கே வந்து நம்மளோட விளக்கு, மண்ணெண்ணெய் விளக்கு அப்படியே இருக்குது. இது வந்து எங்கள் பாட்டி வீட்டில் இதே மாதிரி நாலு வச்சுருந்தோம். இப்போ இதை இங்கே எடுத்து விற்றா $200 விற்கலாம் போல். ஒன்று ஒன்று $48 போட்டிருக்காங்க. அப்படி இந்த சைடு வந்தால் மறுபடியும் கொஞ்சம் பழைய காலத்து பெட்டிகள். இது வந்து அந்த காசு மாலை மாதிரி. ஆனால் இங்கே வந்து ஒரு ஒரு காசுலேயும் வந்து சோல்ஜர்ஸோட படம் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு 5 piece செட்டுன்னு போட்டிருக்காங்க. அது வந்து 5 சேர்த்து தான் வாங்க முடியுமா? ஒரு ஒரு முட்டைக்குள்ளேருந்து ஒன்று ஒன்று வர மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. இது வந்து சிப்பியில் வந்து ஒரு ஸ்பூன் வச்ச மாதிரி, நல்லா ராஜாக்கள்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கூஜா வச்சுருக்காங்க. அப்புறமா இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குதிரை வண்டியும் வச்சுருக்காங்க. கொஞ்சம் அச்சு இதிலெல்லாம் நம்ம வச்சுட்டு தீயில் காமிச்சோம் அப்படின்னா அழகாக அந்த அச்சு வந்துடும். அடி பம்ப்பு, அப்புறமா எலிபொறி, அந்த ட்ரம்மில் வந்து இந்த பைப் வந்து உட்டில் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு, குட்டியாக இருக்குது. இது வந்து மறுபடியும் வந்து ஒரு ஜக்கு, பக்கத்தில் வந்து குட்டி குட்டியாக அந்த கிரேப்ஸ்லேயே அதே தீமில் வந்து கப்பும் வச்சுருக்காங்க. இதுதான் நான் பார்த்து கொஞ்சம் வியந்துட்டேன். நம்மளோட பாஸ்மதி அரிசி கவர் இருக்கும்ல அந்த பை, அதை வந்து $8 போட்டிருக்காங்க. அரிசியோடு சேர்த்து வாங்கினாலே இந்த விலை தான் வரும். ஷாப்பிங் போயிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு கொடை மாதிரி வாங்கினேன். இது வந்து பேர்ட் ஃபீடர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதில் வந்து நம்ம 1 கிலோ 1 தொங்க விட்டுக்கலாம். இதை வந்து நம்ம அப்படி இங்கே மாட்டிட்டோம் அப்படின்னா இன்னொரு சாப்பாடு பேர்ட்ஸ்க்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒன்று வாங்கினேன். இது வந்து அந்த காற்றடிச்சிருந்ததுன்னா அந்த சத்தம் வரும்ல அந்த மாதிரி ஒன்று. இதை வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் வாசல் பக்கத்தை தொங்க விட்டுடலாம். கடையில் வச்சிருந்த மாதிரியே சரி நம்மளும் வந்து கொஞ்சம் ஸ்டோன் ஆர்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். நம்மக்கிட்ட வந்து இப்போ கொஞ்சம் பெபிள்ஸ்லாம் போட்டோம்ல, இதுலேருந்து கொஞ்சம் நல்ல ஷேப் இருக்கிற கல் மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இந்த ஷேப்பா? ஆ சரி. நான் ஏன்னா வந்து இந்த மாதிரி கல்லையும் வந்து நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். சரி ஓகே, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஷேப் நல்லா இருக்கிற கல் மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த இது என்னடா ஷேப்பு? குட்டி ஷேப்பா? சரி ஓகே. சரி ஓகே, இந்த ஷேப் பாரு, இது ஓகேயா? குட்டி ஷேப்பா? சரி ஓகே. இந்த குட்டி ஸ்டோனா? சரி ஓகே. வெளியேருந்து எடுத்துகிட்டு வந்த கல்லிருந்து இந்த மாதிரி ரஃபாக வச்சு பார்த்துருக்கேன். ஒயிட்லாம் அப்படியே வைக்காமல் லேசாக வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அப்போ வந்து அந்த கல் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும், பிரைட்டாக. அதனால் வந்து எதையாச்சும் ரெண்டு கலரை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லைட் கலர் எடுத்துகிட்டு வரப்போகிறேன். இங்கே ஹாப்பியும் கொக்கோவும் இங்கே இருக்குது. நம்ம வந்து எங்கே இருக்கோமோ நம்ம பக்கத்துலேயே வந்து படுத்துருக்கோம். ஹாப்பி தான் வந்து ரொம்ப பாசக்காரன். நான் வந்து சமையலுக்கு வீடியோ எடுக்க போனாலும் எங்கள் பக்கத்துலேயே வந்து படுத்துருக்கோம். ஆனால் கொக்கோ வந்து அப்படி கிடையாது, அது போயிடுச்சு. ஹாப்பி மட்டும் இங்கே இருக்குது. நான் வந்து மெட்ரா சமையல் வீடியோ எடுக்கிறப்பவும் என் பக்கத்துலேயே படுத்துருக்கோம். இந்த டார்க் கலர் நல்லாயிருக்குமான்னு தெரில. ஏன்னா இந்த ஸ்டோன் வந்து கொஞ்சம் லைட் கலராக இருக்குது. சரி கொஞ்சம் டார்க் கலராக போட்டால் இன்னும் நல்லா தெரியும் அப்படின்னு நினச்சேன். ஓரளவுக்கு சும்மா வந்து ஒரு பேஸ் கோட் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம கல் வச்சு பார்க்கலாம். ஒருவேளை செட் ஆகலை அப்படின்னா மறுபடியும் ஒயிட்லேயே வச்சிடலாம். அது எப்படி காய வைக்கிறேன், அதே காயட்டை கொஞ்சம் நேரம், அதுக்குள்ளே நல்லா காஞ்சிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம கல்லை வந்து அப்படியே ஒட்டி வைக்க போகிறேன். இந்த மாதிரி கல்லை மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன மரம், அப்புறமா ஒரு 3 மனுஷங்க, ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை. இனி வந்து நம்ம எல்லாத்தையும் கம் போட்டு கரெக்டாக ஒட்டிடலாம். மனுஷங்களுக்கு வந்து வீடு வைக்கலாமா இல்லை வந்து ஹாப்பிக்கு புல் இருக்குது அதை வச்சு தான் வீடு கட்டலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதில் வந்து ஒரு அழகான ஒரு அந்த டிமத்தி கிராஸ் கூட இந்த மாதிரி அழகழகாக இருக்கும்ல அதுவும் இருக்குது. இல்லை அப்படியே அந்த புல் இருக்கிற மாதிரி வைக்கலாமான்னு தெரியலையே. ஃபஸ்ட்டு வந்து வீடு வைக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் வீடு வச்சா ரொம்ப கச்சாமுச்சான் இருக்க மாதிரி இருக்குது. அப்புறமா இந்த புல் வச்சதுக்கப்புறம் எனக்கு அந்த புல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் பேசாமல் புல் மட்டும் வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதை பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாக கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்குது.
ஃபர்ஸ்ட் வந்து இந்த மரத்துக்கும் இந்த பட்டர்ஃப்ளைக்கும் மட்டும் லைட்டாக ஒரு கலர் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கலர் பண்ணுறத விட இந்த மாதிரி அதோட இயல்பு தன்மையோடு இருக்கிறது பார்க்க தான் அழகாக இருக்குது. அதனால் அப்படியே வைக்க போகிறேன். இந்த சின்ன கிராஸ் கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாத்த விட இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது. இங்கே வந்து அந்த ஒரு போன வாட்டி வந்து ஒரு வால் ஹேங்கிங் பண்ணியிருந்தாலும் அதை எடுத்து இடம் மாற்றிட்டேன்னா டெய்லி போராட்டமாக இருக்குது. அதை விட இந்த கலரோடையும் மேட்ச் ஆயிடுது, அதனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு மாதத்திற்கு முன்பு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் நம்மளோட மெயில் பாக்ஸில் டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு போய் அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு 15 வீட்டுக்கு சேர்ந்த மாதிரி மெயில் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு ஒரு வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்து லெட்டர் தரமாட்டாங்க, இதுலேயே வச்சுருவாங்க. நம்ம வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க ஒரு பாக்ஸ் போட்டு. இது வந்து ஈஜிப்சியன் வாக்கிங் ஆனியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெங்காயம் தான். கீழே வந்து பெரிய வெங்காயம் இருக்கும். எப்போவுமே வந்து நம்ம வெங்காயத்தை முளைக்க வச்சோம் அப்படின்னா அது முளைச்சி வந்துட்டு அந்த இடத்துல வந்து பூ பூத்து விதைகள் வரும், சீட் வரும். இது வந்து பூ பூத்து சீடுக்கு பதிலாக வந்து சின்ன வெங்காயம் காய்க்கும். அந்த சின்ன வெங்காயத்தை நம்ம வந்து அறுவடை பண்ணி சமையலுக்கு பயன்படுத்தலாம். ஒருவேளை நம்ம வந்து அறுவடை பண்ணல அப்படின்னா அந்த சின்ன வெங்காயம் கீழே விழுந்து பெரிய வெங்காயமாகவும் மேலே வந்து மறுபடியும் பூ பூத்து சின்ன வெங்காயம் காய்க்கும். அதனால் மேலே வந்து எப்போவுமே சின்ன வெங்காயம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இது வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற சின்ன வெங்காயம் மாதிரி டேஸ்ட் இருக்குமான்னு தெரியல. அதனால் சரி வாங்கி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். எல்லாத்தையுமே வச்சு ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆசை. டடா, டிஷ்யூ பேப்பரில் ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. இது வந்து நம்ம சாதாரண சின்ன வெங்காயம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது வந்து பெருசாகும். ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியல. அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் பூ வர ஆரம்பிச்சிருக்கு இந்த இடத்துல. இங்கேருந்து வந்து சின்ன வெங்காயம் காய்க்கும். இது வந்து பெருசாகிட்டே போகும். இது வந்து சின்ன சின்ன வெங்காயமாக காய்க்கும். எல்லாமே வச்சுட்டேன். இது வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன். இது எப்படி நடந்து நடந்து போகுதுன்னு நம்மளும் பார்ப்போம். இது வந்து ஒரு 60-80 நாளில் வந்து வளர்ந்துடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம நட்டு வச்சு 1 மாதம் ஆயிருக்கு. நல்லா அழகாக இந்த மாதிரி சின்ன வெங்காயம் காய்ச்சிருக்கு. நான் இதில் வந்து ஒன்று மட்டும் எடுத்து மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சு பார்க்க போகிறேன். அதுலேருந்து வருதான்னு பார்ப்போம். இந்த வாக்கிங் ஆனியன் நட்டு வச்சு கிட்டத்தட்ட 1.5 மாதம் போல் ஆகுது. இதில் வந்து இது இந்த மாதிரி சின்ன சின்ன வெங்காயமாக காய்ச்சிருக்கு, ரொம்ப குட்டி குட்டியாக. இன்னொரு இதில் வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு கிளஸ்டராக காய்ச்சிருக்கு. போன வாரம் வரைக்கும் வந்து இன்னும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எல்லாமே. ஆனால் இந்த வாரம் வந்து நல்ல வெயிலுங்கிறதுனால கொஞ்சம் இலையெல்லாம் வந்து கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அது வரைக்கும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இதுலேயும் வந்து ஒன்று காய்ச்சிருந்தது. அது சரி மண்ணில் புதைச்சி வச்சு பார்த்தேன் அது எப்படி போகுது அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தா இந்த வெயிலுக்கு வந்து கொஞ்சம் இந்த இலையெல்லாம் பழுத்துருச்சு. அது வந்து லைட்டை தோண்டி பார்ப்போம். ஓ, இங்கே பாருங்கள். ஆ, வச்சுக்கடா. இதிலேருந்து இந்த வருது. ஸோ ஒரு ஒரு சின்ன சின்ன வெங்காயத்துலேருந்தும் மறுபடியும் முளைச்சி வருது. மறுபடியும் அப்படியே உள்ளே வச்சிடறேன். நான் இது வந்து கொஞ்சம் கரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சேன். அதனால் இப்போ வந்து இதுக்கும் லைட்டாக சொட்டு நீர் மாதிரி போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு தடவை தான் தண்ணி ஊற்றுவோம். இதுனா வந்து 2 தடவை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டேஜ் மாதிரி இல்லை. ஆனால் நெக்ஸ்ட் டைம் காய்க்கிறப்போ இன்னும் பெருசாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம கிவ் அவே வின்னர்ஸ் பார்த்துடலாம். போன வாரம் வந்து இந்த எக்ஸ்பிரஷனுக்கு வந்து ஒரு லைனில் வந்து கீழே கமெண்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கமெண்ட் எழுதியிருந்தேன். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அவ்வளவு ஜாலியாக இருந்தது எல்லா கமெண்ட்ஸுமே. வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய லைக் வராமல் போயிருக்கலாம். ஆனால் அதை வாஸ்ட் எல்லாருக்க முகத்துலேயும் வந்து கண்டிப்பாக ஒரு சிரிப்பு வந்திருக்கும். அந்தளவுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதிகமாக லைக்ஸ் வந்தால் மொதல் 10 கமெண்ட் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து கனிமொழி, அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, நம்ம ரூட்டு போடுற கேப்பில் அணில் போய் வாட்டர் மெலானை சாப்பிட்ருவோம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த வாட்டர் மெலான் வச்சு நிறைய பேர் எழுதியிருந்தீங்க. எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சீரியஸாக அவகிட்டேருந்து டெய்லி பழங்களை காப்பாற்றுறதே பெரிய வேலையாக இருக்குது. 2வது வந்து ஆரியா மூலம், அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, நான் வந்து அமெரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வந்து ரூட்டு போடுவேன், என்ன போய் சின்ன பிள்ளைத்தனமாக அணிலுக்கு ரூட்டு போட சொல்கிறீங்களே அப்படின்னு எழுதியிருக்காங்க. 3வது வந்து இவாஞ்சலின், இன்னும் பயிற்சி வேணுமோ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க.
அடுத்தது வந்து ஹீனா. அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் எதையாச்சும் பண்ணி முன்னுக்கு வரலாம் அப்படின்னு நினச்சா போகிற வழியெல்லாம் கண்ணி வடி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அடுத்தது வந்து ஓபுலி தர்ஷன், ஃபர்ஸ்ட் நேம் கரெக்டாக வாசிக்கிறேன்னு தெரியல, அவங்க வந்து என்ன எழுதியிருக்காங்க, அமாவாசை சண்டே அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் எழுதியிருக்காங்க. அடுத்தது வந்து சிந்து, அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, என்னை வச்சு காமெடி கிமெடி ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்தது வந்து பாலமீனா, இன்னுமாடா அந்த ஸ்குரில் நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கைப்பில் டைலாக் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அடுத்தது வந்து நந்தகுமார், அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, நம்ம போய் டோரா கிட்ட வழி கேட்போம் அப்படின்ட்டு, எங்க நம்ம போறோம், மலை வீட்டுக்கு. அடுத்தது வந்து ஹர்ஷனா, என் வழி தனி வழிடா அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்தது வந்து ஷாண்டி ரகு, அவங்க வந்து எழுதியிருக்காங்கன்னா, டே இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா எழுதியிருக்காங்க. நான் வந்து கமெண்ட் ரீட் பண்ணல, இந்த 10 பேருமே வந்து உங்களோட கமெண்ட் இருக்கும்ல அதில் வந்து எடிட் பண்ணாலும் சரி, இல்லை அந்த கமெண்ட்க்கு கீழே வந்து உங்களோட இமெயில் ஐடி ஷேர் பண்ணுங்கள், நான் வந்து உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து அமேசான் கிஃப்ட் கார்டு அனுப்பிச்சிருவேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம், அது வரைக்கும் தமிழ் போல் வளருவோம். டாட்டா பாய். அந்த ஏலத்துலேருந்து பிடிப்பாங்களா, பிடிக்க மாட்டாங்கல்ல, எப்படி இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாம், நம்ம போய் என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு போகலாம் வாங்க. போகிற வழியெல்லாம் கன்னி குடி கன்னி வெடி. உங்களுக்கு பார்த்தே வாசி, இது என்ன கலடா? பிளாக். இது ஒயிட். இது ப்ளூ. இது க்ரீன். இது பிங்க். இது ஐஸ். Okay.